ஸ்மால் சைஸ் ஆஃபீஸு, சின்ன லெவலில் உள்ள வீடுகள், லோ பவர் தேவைப்படக்கூடிய இடங்களில் பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான 5 kVக்கு கீழே உள்ள ஜென்செட்டுக்கு என்ன சேஞ்சர் பயன்படுத்தலாம் அப்படின்னு அந்த பேர் பார்க்க போகிறோம். இது வந்து 32 ஆம்ப்ஸு லோட் கெப்பாசிட்டி கொண்ட ஹோண்டா மேக்கு ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் ஸ்விட்சுங்க. இது ஃபைபர்ஸ் மேக்கு 32 ஆம்ப்ஸ் கொண்ட மேனுவல் சேஞ்சர் ஸ்விட்சுங்க. அது அதாவது ஆஃப் ரோட் சேஞ்சர் ஸ்விட்சுங்க. ரெண்டை பற்றியும் பார்ப்போம், எது நல்லது அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இந்த ஹோண்டா மேக்கு பவர் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக் சேஞ்சர் ஸ்விட்சு, இந்த சுவிட்சை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சுவிட்சு வந்து நடக்க மொத்தம் 8 டெர்மினல் இதில் இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்செட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரேட்டரோட ப்ளஸ் மைனஸ் 2 இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே மெயின் சப்ளை, இந்த கடைசியில் லோடு, இந்த மாதிரி இருக்குது. சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் அப்படிங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க ஆஃப் லோடு சேஞ்ச் ஓவர், ஆன் லோடு சேஞ்ச் ஓவர் ரெண்டு இருக்கும். பட் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஓவர் சுவிட்சு, ஹோண்டா கம்பெனிக்காரனே கொடுக்கக்கூடிய சுவிட்சு தான் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜென் இருக்கு பாருங்கள், இந்த லைட் எரிஞ்சினா நமக்கு ஜென்செட் சப்ளை வந்துச்சு அர்த்தம். மெயின் இந்த லைட் எரிஞ்சினா மெயின் சப்ளை இருக்குன்னு அர்த்தம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே மெயின் சப்ளை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். அதனால் மெயின் சப்ளை இருந்துச்சு சொன்னால் மெயின் சப்ளை வழியாக தான் அவுட்புட் போகும். ஜென்செட் இருந்தாலும் கூட ஜென்செட் சப்ளை ஆன் பண்ணால் கூட மெயின் வழியாக தான் சப்ளை போகும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி சேஞ்ச் சுவிட்ச் ஆனது வேலை செய்யுது. இதில் கீழே டெர்மல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கட் ஆஃப் அப்படிங்கிற டெர்மல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜென்செட்டோட, அதாவது ஜென்செட் ஓய்ட்டுக்குல ஓய்ட்டுக்கு அதை ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டாப் சுவிட்சுக்கில் அதுக்கு சீரியஸாக இந்த லைன் ஆனது அணைச்சிருந்தாக்க, இபி சப்ளை வந்துருச்சு சொன்னாக்க, மெயின் சப்ளை வந்துருச்சு சொன்னாக்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த கட் ஆஃபுக்கான இந்த ரெண்டு லிங்க்கும் ஓப்பன் ஆகி ஜென்செட்டை ஓட ஓடாமல் பண்ணிடணும். இந்த ஜென்கிற சப்ளை வந்துச்சு, இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து வந்துச்சுனாக்க ஜென்செட் சப்ளை வந்து நடக்க லோடுக்கு போகும். இபி இல்லைனாக்க, இபி இருந்துச்சுன்னா மெயின் சப்ளை தான் லோடுக்கு போகும். அந்த மாதிரி தான் இந்த ஹோண்டா ப்ராடக்ட் ஆனது இருக்குது. ஆஃப் ரோடு சேஞ்ச் ஒரு ஆஃப் ரோடு சேஞ்சை விட இந்த மாதிரியான ப்ராடக்ட் ஆனது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு 6 kVA அப்படிங்கிற லெவலில் வந்து நடக்க நமக்கு கிடைக்கிது. சூட்டபுள் ஃபார் போர்ட்டபுள் ஜென்சர், சின்ன ஜென்சர் இருக்கு இல்லையா, அதில் பயன்படுத்துக்காண்டி இதை யூஸ் பண்ணுறாங்க. இது அதாவது சேஞ்ச் சுவிட்ச் தனியாக போடாமல் இந்த மாதிரி சேஞ்ச் சுவிட்ச் போட்டாக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இபி சப்ளை ஆஃப் ஆகிடுச்சு சொன்னால் தானாக ஜென்செட்டுக்கு மாறிக்கும். தானவே இபி ஆஃப், இபி மெயின் சப்ளை ஆஃப் சொன்னாவே ஜென்செட் தானாக மாறிடும். நீ ஜென்செட்டை ஜஸ்ட்டு ஆன் பண்ணால் போதும், இது வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். அதுபோல் மெயின் சப்ளை வந்து சொன்னாக்க இபியை கட் ஆஃப் பண்ணும். இங்கே வந்து இபி கட் ஆஃப்க்கான யூஸ் பண்ணலை, தேவைப்படும் போது போட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் விட்டுட்டாங்க. பட் இங்கே கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க, இது லோடுக்கு சப்ளை போவோம். இந்த ஆட்டோமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் நம்புறேன். அடுத்ததான் நம்ம இந்த ஆஃப் ரோடு சேஞ்சஸ் பற்றி நம்ம பார்ப்போம், எது பெஸ்ட்னு சொல்லிட்டு கடைசியில் ரெசல்யூஷன் வரலாம். ஓகே, இது 32 ஆம்ப்ஸ் கொண்ட ஆஃப் ரோடு சேஞ்சர் சுவிட்சு. ரைட்டுங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க. இதில் பார்த்து சொன்னாக்க கீழே இங்கே 2 டெர்மினல், இங்கே 4, இங்கே 6, இங்கே 8, அதாவது ஒன்றுங்க 2 இன்புட் ஆனது இதுக்கு கொடுக்கணும். அதனாட்டாக்க இந்த சேஞ்சர் சுவிட்சுக்கு 2 இன்புட் கொடுக்கணும், 1 அவுட்புட்டு. இதில் ஒரு லிங்க் போட்டிருக்காங்க, தெரியுது அவங்களுக்கு. இந்த பாருங்கள், சிகப்பு கலரில் ஒரு லிங்க் போட்டிருக்காங்க, இதில் கருப்பு கலரில் ஒரு லிங்க் போட்டிருக்காங்களா. இது ரெண்டும் ஃபேஸ் நியூட்ரல், இது அவுட்டு அவுட்புட்டு. அதாவது நட்டக்க இங்கேருந்தும் அவுட்புட் எடுக்கலாம், இங்கேருந்தும் அவுட்புட் எடுக்கலாம். அதாவது நட்டக்க கீழே வந்து இங்கே ஃபேஸு, இங்கே நியூட்ரல் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம், அல்லது மேலே ஃபேஸு அல்லது நியூட்ரல் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் அவுட்புட்டு. இன்புட்டு பார்த்தாக்க இந்த கீழே இருக்கு பாருங்கள், இது வந்து ஃபேஸு நியூட்ரல், இது வந்து ஜென்செட் இன்புட்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படி சொன்னால் மே டாப்பில் வந்து இபி இன்புட்டை இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் இபி இன்புட்டாக கொடுக்கணும். கொடுத்துட்டா நாம் சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது நமக்கு வந்து நட்டக்க சேஞ்ச் ஓவர் ஆகும். சரியாங்க, இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இந்த சுவிட்சை ஆன் பண்ண, அதாவது கீழே இபி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கலேன், இந்த ஃபேஸு இங்கே நியூட்ரல் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணும்போது பாருங்க இந்த லிங்க் பாருங்கள், இங்கேருந்து இந்த லிங்க் லிங்க் ஆகிடுச்சா, அதுபோல் இங்கேருந்து இந்த லிங்க் ஆகிடுச்சா. இந்த லிங்க் ஆகிறதுனால இங்கே இபி சப்ளை இங்கேருந்து இங்கே போயிடும், இங்கேருந்து இங்கே போயிடும், அவுட்புட் ஆனது இங்கே எடுத்துருப்போம். அதனால் அவுட்புட் போய் நமக்கு பிரச்சனை இல்லாமல் நமக்கு வந்து நடக்க அவுட்புட் போயிட்டுருக்கோம். ஓகேவா, இந்த சென்ட்ரு பொசிஷன், அதாவது இந்த ஹேண்டில் வந்து கீழே ஒரு பொசிஷன் இருக்கும், மேலே ஒரு பொசிஷன், சென்ட்ரு பொசிஷன், சென்ட்ரு பொசிஷன் ஆகுது. இது வந்து நடக்க டோட்டலி ஆஃப், எந்த விதமான ஆக்ஷனும் இருக்காது. இபி வந்தாலும் அப்படி நின்றுட்டுருக்கும், ஜென்செட் வந்தாலும் அப்படி நின்றுட்டு இருக்கும், அவுட்புட் எதுவுமே இல்லாமல் இருக்கும். இதை அப்படி நம்ம மேலே திருப்பி விட்டோம்னாக்க, இப்போ நம்ம மேலே தூக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், மேலே போய் தூக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஜென்செட்டோட இன்னு ஃபேஸு, இங்கே ஜென்செட்டோட நியூட்ரல் கொடுத்துருப்போம் முடியா. அப்போ என்ன கேட்டாக்க
இந்த ஈபி சைடு சுத்தமாக கட் ஆஃப் ஆகிடும், ஏதாவது எந்த விதமான லிங்க் இல்லாமல் போயிடும். மேலே பார்த்து சொன்னால் லிங்க் ஆகிடும். அப்படி லிங்க் ஆகும்போது இங்கேருந்து ஃபேஸுங்க போயிடும், இங்கேருந்து இங்கே நியூட்ரல் போயிடும். அதனால் ஜென்செட் சப்ளை ஆனது போயிட்டுருக்கும். சரியாங்க, இந்த ஆஃப்ரோடு சேஞ்ச் வர நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபுல்லி சேஞ்ச் அதாவது ஒன்றுலங்க. இங்கே நாம் ஈபி இன்புட் கொடுத்தாக்க இங்கே ஜென்செட் இன்புட் கொடுக்கணும், இங்கே ஜென்செட் இன்புட் கொடுத்தா இங்கே ஈபி இன்புட் கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும் கேட்டாக்க இந்த லிங்க் போட்டிருக்காமல் பாருங்கள், இந்த லிங்க் ஆனது அவுட்புட் நல்லா புரிஞ்சுங்க. மேலே இங்கே லிங்க் போட்டு அவுட்புட்டு இது நியூட்ரல் அவுட்புட்டு. அதனால் இங்கே கொடுத்துடக்கூடாது, இங்கே தான் கொடுக்கணும். அதாவது ஈபி இன்புட்டை ஃபேஸ் இங்கே கொடுத்தீங்க சொன்னால் இங்கே நியூட்ரல். அதுபோல் ஜென்செட் இன்புட்டு இங்கே ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே அவுட்புட், இங்கே சரி இங்கே இன்புட் இது ரெண்டு இன்புட்டு இந்த இந்த சென்ட்ரானது இந்த இது இருக்குல்ல இந்த இடமும் இந்த இடமும் அவுட்புட்டு. அதே மாதிரி பார்த்து சொன்னால் மேலேயும் ஒரு அவுட்புட் எடுக்கலாம், இங்கேயும் இங்கேயும் அவுட்புட்டாக எடுக்கலாம். புரியுதாங்க? இந்த மாதிரி ஆஃப்ரோடு சேஞ்ச் சுவிட்சை விட ஆன்லோடு சேஞ்ச் சுவிட்ச் ஆனது ரேட் ஆனது கூட, விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் இதில் பல்வேறு லாபம் இருக்குது. என்ன லாபம்னு கேட்டீங்க சொன்னாக்க, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் சுவிட்ச் ஆனது தானாகவே ஈபி சப்ளை வந்துச்சுனாக்க ஜென்செட்டை கட் ஆஃப் பண்ணும். அதனால் ஈபி வந்துச்சுன்னு தெரியாமல் தொடர்ச்சியாக ஜென்ரேட்டர் ஓடி அதனால் ஏற்படக்கூடிய எரிபொருள் வீணாகும் இல்லையா, அதை நாம் தடுக்க முடியும் இந்த சேஞ்ச் சுவிட்ச் பண்ணும்போது. அதுபோல் ஆஃப்ரோடை பொறுத்தவரை நாம் ஜென்செட்டை ஆன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இந்த சேஞ்ச் சுவிட்சை மாற்றி விட்டால் தான் வேலை செய்யும். ஒரு ஆள் கூடவே இருந்து இதை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது செய்யணும். பட்டு இந்த ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் சுவிட்சை பயன்படுத்தும் போது நாம் ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் கூட கொண்டு போக முடியும். அதாவது ஜென்செட்டில் எல்லா ஃபியூல் பக்காவாக இருக்குது, எல்லாம் ரெடியாக இருக்குது சொன்னாக்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கூட கொண்டு போக முடியும். ஜென்செட் தானாக ஆன் ஆகி இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஈபி வச்சு கட் ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே செய்ய முடியும். இப்படி கூடுதல் வசதியானது ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் சுவிட்சாக இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஜென்செட் சப்ளை இருக்கா இல்லையா. அதாவது ஆஃப் ரோடில் பொறுத்தவரை இண்டிகேஷனும் தனியாக லேம்ப் தனியாக செட் பண்ண அப்படி சொல்ல வரும், ஈபி இருக்கா இல்லையா பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். ஜென்செட்டுக்கா அதாவது ஜென்செட் சப்ளை வருதா இல்லையா பார்க்கணும். பட் வந்து நடக்க இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் பயன்படுத்தும் போது இந்த சேஞ்ச் சுவிட்சிலேயே ஒரு இண்டிகேஷன் தெரிஞ்சிருக்கும், இது ஈபியில் ஓயிட்டுருக்கா ஜென்செட் ஓயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போது ஐடென்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ஃபியூவல் சேஃபு, கூடுதல் ஆள் தேவையில்லாமல் அதாவது மேன் பவர் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இதை பயன்படுத்த முடியும் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்தவரை. இப்படி பல வசதிகள் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் சுவிட்சானது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற நான் நம்புகிறேன். இப்போ இந்த ஜெனரேட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாங்க. வாங்க, இந்த ஜென்செட் பொறுத்தவரை ஜஸ்ட் டெக்கி இப்படி ஆன் பண்ணால் லைட் எரியும், ஜஸ்ட் இப்படி அழுத்துனா